Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாப்அப் அதாவது சப்ஸ்கிரைப் பாப்அப் அந்த நோட்டிபிகேஷன் வர வைக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சாதாரணமா எல்லாருமே கன்ஃபர்மேஷன் கோட் அப்படிங்கறது வந்து எல்லா சேனல்லையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்ல போறேன், ஷார்ட்டா ஒரு சின்ன ட்ரிக்கோட சேர்த்து சொல்ல போறேன். கண்டிப்பா இதனால சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுவாங்க. ஏன்னா நிறைய சோசியல் மீடியாக்கள்ல நம்ம சேனல் லிங்க் எல்லாம் ஷேர் பண்ணுவோம். இதன் மூலமா 100% சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனா இருக்கும். இந்த விஷயத்தை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி அந்த பாப்அப் வர வைக்கிறது, பாப்அப் நோட்டிபிகேஷன் வர வைக்கிறது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்தரலாம். சேனலோட பேரு டாக்டர் கலா விஜய் அப்படிங்கிறது தான். சோ இந்த சேனல் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கிறது இந்த சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கிற யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திரு டாக்டர் கலாமாலினி விஜயசங்கரி அப்படிங்கிறவங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க ஒரு HIV AIDS கன்சல்டண்டா இருக்காங்க. இவங்க அது சம்பந்தப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, மன அழுத்தம் இருக்கு, மோட்டிவேஷன் ஆகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள், பெண்களுக்கான ஏகப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அற்புதமான சேனல். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம விசிட் பண்ணுங்க. விசிட் பண்றது மட்டும் இல்ல, அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்பதான் அந்த சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ டாக்டர் கலா விஜய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட மோட்டிவேஷன் வீடியோ, பெண்களுக்கான வீடியோ, HIV சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்கள் இது மாதிரி நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். எப்படின்னா வந்து நம்ம நிறைய சோசியல் மீடியாக்கள் லிங்க் ஷேர் பண்ணுவோம். ஒரு சாதாரணமா லிங்க் காப்பி பண்ணி சாதாரணமா ஷேர் பண்ணிட்டு போயிருவோம். அப்படிதான் பண்ணக்கூடாது. இப்ப நான் சொல்ற முறையில நீங்க லிங்க் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சின்னதா சப்ஸ்கிரைப் பாப்அப் வரும். இந்த பாப்அப் வர வைக்கிறது எப்படின்னு பாக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம எப்படி டெமோ மூலமா பாக்கலாம் எப்படி அந்த பாப்அப் நோட்டிபிகேஷன் வர வைக்கிறது அப்படின்ட்டு. நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபேஸ்புக் பேஜ்ல நான் ஒரு லிங்க் ஷேர் பண்ணிருக்கேன், அதாவது செல்வா டெக் சேனலோட லிங்க் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ செல்வா டெக் சேனலோட லிங்கை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் ஷேர் பண்ணிட்டு. ஸோ இந்த இடத்துல யூடியூப் ஓப்பன் ஆகும். இப்போ யூடியூப் ஓப்பன் ஆகையில் இந்த இடத்துல ஒரு பாப்அப் கேட்கும். பாப்அப் தெரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கேன்சல் கூட கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு சேனலை பார்க்க போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாப்அப் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பாப்அப் லிங்க் வர வைக்கிறது எப்படி, பாப்அப் சப்ஸ்கிரைப் பட்டன் வர வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிக்கிட்டு மேலே சேனலோட லிங்க் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். இந்த லிங்கில் வந்து கடைசியாக உள்ள எழுத்தெல்லாம் அழிச்சிருங்க. கடைசியாக மீன்ஸ் அப்படியே அழிச்சிக்கிட்டே வாங்க. அழிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த கேள்விக்குறி இருக்கும், அந்த கேள்விக்குறி வரைக்கும் எல்லாத்தையுமே அழிச்சிருங்க. இதுக்கப்புறம் என்ன எழுதணும் அப்படின்னு நான் சொல்றேன், அது மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ கீழே வேணாலும் ஸ்க்ரோலில் வரும் அந்த கோடு, சின்ன கோடு ஒன்று, கன்ஃபர்மேஷன் கோடு, அந்த கோடை இதில் ஃபில் பண்ணுங்க. இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அந்த கேள்விக்குறிக்கு அப்புறமா, கேள்விக்குறிக்கு அப்புறமா சப் அண்டர் ஸ்கோர் கன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்வல் 1 அப்படின்னு மட்டும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த லிங்கை இப்போ காப்பி பண்ணிடுங்க. இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சு. இப்போ வந்து உங்கள் என்னோடய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணி அதில் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன், அதாவது ஷேர் பண்ண போகிறேன் இந்த லிங்கை. இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பாப்அப் பட்டன் வரும். ஆனால் இவ்வளோ பெரிய லிங்கை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் யாரும் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. இப்போ அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் உங்கள் ப்ரௌசரில் ஏதோ ஒரு லிங்க் ஷார்ட்னர் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது கூகுள் லிங்க் ஷார்ட்னராக இருக்கலாம், பிட்லியாக இருக்கலாம், இந்த மாதிரியாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் லிங்க் இருக்கும், ஷார்ட் பண்ணிக்கோங்க லிங்கை. ஓகே, லிங்க் ஷார்ட் ஆயிருச்சு. இப்போ காப்பி அப்படிங்கிறது இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கிட்டேன். இது மட்டும்தான் இப்போ வந்து லிங்க்கு. ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது மட்டும்தான் லிங்க், RBGY அது மட்டும்தான் லிங்க், சேனலோட லிங்க்கு. இப்போ இந்த லிங்கை நான் வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜில் பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ அந்த பாப்அப் வரும் பாருங்க. ஓகே, இப்போ என்னோட ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிட்டேன். பேஜை ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து நான் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். சும்மா ST அப்படின்னு போட்டு, செல்வா டெக்னு போட்டு அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ சின்னதாக வந்துருச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய லிங்கெல்லாம் போடாதீங்க, ஃபுல் லிங்கெல்லாம். இப்போ இந்த லிங்கை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் ஃபேஸ்புக்கில். போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த லிங்கை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சின்னதாக ஒரு பாப்அப் வருது.
அதாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களா? ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு சப்ஸ்கிரைப் டு செல்வா டெக் அப்படின்னு கன்ஃபார்ம் சேனல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே சேனல் ஓப்பன் ஆயிரும். இந்த சின்ன மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஒரு சில இடத்துல லிங்க் ஷார்ட் பண்ணையில் இந்த மாதிரி இது வராது, அது பாப்அப் வராது. அதே வந்து ஒருவேளை வந்து நீங்கள் வந்து அந்த லிங்க் ஷார்ட் பண்ணாமல் அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு சில சமயங்களில் இந்த பாப்அப் கேட்கும். இதன் மூலமாக கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற இடத்துல பூரா இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், எங்கெங்கே ஷேர் பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி லிங்க் ஷேர் பண்ணுங்கள். சேனலோட லிங்க்கை வேறு மாதிரி ஷேர் பண்ணாதீங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. நன்றி. வாழ்க தமிழ்.